நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும். இன்னை வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பாஸ் இபாஸுக்கு வந்து எம்ஓஎம் வெரிஃபிகேஷன் டீடைல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து எஸ்பாஸ் இபாஸுக்கு எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் இப்போ யார்ட்டையாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதை அவங்க சொல்கிறாங்க, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை நம்பலாம். ஓகேங்களா, இல்லை அவங்க இதிலேருந்து கொஞ்சம் புரண்டு பேசுகிறாங்க அப்படி இப்படின்னா உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத அர்த்தம். ஸோ வந்து ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா, நம்ம சேனல் வந்து 100K ரீச் ஆக போகுது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் 100K ரீச் ஆயிரும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதில் வீடியோ போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சிங்கப்பூர்லேருந்து வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துச்சு. ஆனால் என்னோடய பேஷன் அப்படின்றதுனால நான் விடாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்துட்டு எஸ்பாஸ் வந்து ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்துட்டு எஸ்பாஸுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பாஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டா வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து எம்ஓஎம்லேயே கூட செக் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் தெரியும் கோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா. அந்த கோட்டாங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓகேங்களா, கோட்டா அப்படின்னா என்னென்னா, இப்போ எல்லா வெளிநாட்டு ஊழியர்களையுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சிங்கப்பூரியன்ஸுக்கு நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எம்ஓஎம் கொண்டு வந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை சிங்கப்பூரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 சிங்கப்பூர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 5 சிங்கப்பூர் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா ஒரு எஸ்பாஸ் ஹோல்டரை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் கோட்டா அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒருத்தரை வந்து ஃபாரின் ஒர்க்கரை வந்து எஸ்பாஸில் எடுக்கணும்னு அந்த கம்பெனி நினச்சாங்கன்னா 5 சிங்கப்பூர் சிட்டிசன் வந்து வேலைக்கு வச்சுருக்கணும். அதுக்கு பேர் தான் கோட்டான்னு சொல்லுவாங்க. அது இருக்கா அப்படிங்கிறத மாதிரி பார்ப்போம். இதில் நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், இது எக்ஸாக்டான ரேஷியோ கிடையாது. ஓகேங்களா, ஸோ கோட்டா இருக்காங்கிறத இது பண்ணிக்குவாங்க, ஃபஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இல்லை அப்படின்னா அந்த ஆளை வேலைக்கு சேர்க்கணும். அப்போ வேலைக்கு சேர்க்கணும்னா அவருக்கு சம்பளம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 பேர் இருக்க வேண்டியது 4 பேர் தான் இருக்குன்னா இன்னொரு ஆளை சேர்க்கணும், அவரை சேர்த்து அவருக்கு சம்பளம் போடணும். அவருக்கு சிபிஎஃப்னா இங்கே நம்ம எப்படி நம்ம ஊரில் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அங்கே சிங்கப்பூரில் சிபிஎஃப். ஸோ சிபிஎஃப் கட்டணும், இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க செய்வாங்க, இது எல்லாத்தையுமே முன்னாடியே செஞ்சுருவாங்க. ஒரு சில ஏஜென்ட் நீங்கள் பணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு சொல்லுவாங்க கோட்டா பிரச்சனையாக இருக்குது, அதனால் கோட்டா இல்லை, அடுத்த மாதம்தான் சிபிஎஃப் போடுவாங்களாம், அடுத்த மாதம்தான் லெவி கட்டுவாங்களான்லாம் சொல்லுவாங்க. கம்பெனி அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே கேட்டுங்க, கோட்டா இருக்கா, நான் சொல்கிற இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருங்க அவங்கள்ட்ட, கோட்டா இருக்கா, நான் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டாக தான் சொல்கிறேன், கோட்டா இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே கேட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்தது ரெண்டாவது விளம்பரம் பண்ணுவாங்க. விளம்பரம் அப்படின்னா இப்போ எப்பயுமே எல்லா இந்த மாதிரி எஸ்பாஸ் இபாஸ் வேலைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபாரின் ஒர்க்கர்ஸை எடுத்துடக்கூடாது. அந்த வேலைக்குமே சிங்கப்பூரியன்ஸ் யாராவது எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத விளம்பரம் பண்ணணும். விளம்பரம் பண்ணுறதுனா வெப்சைட்டில் இல்லை பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும். விளம்பரம் கொடுக்கணும், இந்த வேலை வந்து இங்கே காலியாக இருக்குது, யாராவது சிங்கப்பூரியன் சிட்டிசன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, கொடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட நாள், 1 மாதம் இல்லை 20 நாள் 30 நாள் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த விளம்பரம் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தும் ஆள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து ஆள் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த க்வெஸ்சன் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், கோட்டா இருக்கா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிருங்க பணம் எதுவும் கட்டுறதுக்கு முன்னாடியே. அடுத்தது விளம்பரம் வந்து கொடுத்துட்டாங்களா இல்லை நான் பணம் கட்டினதுக்கப்புறம் தான் விளம்பரம் கொடுப்பாங்களா அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டிகிரிலாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது. கம்பெனி நினச்சா நீங்கள் டிகிரி முடிக்காமல் கூட எடுக்க முடியும், ஆனால் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து தெரிஞ்சிருந்தால் தானே எடுப்பாங்க, தெரியாத ஆளை எடுத்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரியாத வேலைக்கு ரெசியூமில் உங்களை மாற்றி போட்டு இதை மாற்றி போடுன்னு சொல்லி வேலையை வந்து எனக்கு தெரியுன்ற மாதிரி, தெரியாத வேலையை உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி இறக்கி விடுவாங்க. அப்படி இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலை தெரியலை அப்படின்னு அந்த முதலாளிக்கு தெரிஞ்சுன்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவான், நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஸ்வாகா. ஓகேங்களா, ஸோ
தெரியாத வேலையை தெரியாதுன்னே சொல்லுங்கள். தெரியும்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஸ்வாக ஆயிரும். ஸோ கேர்ஃபுல், ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஃபைனலாக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நாலாவது இது வந்து சேலரி, இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எம்ஓஎம்க்கு வந்துட்டு இவ்வளோ தான் சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு, இவ்வளவுக்கும் அதி இதை விட அதிகமாக தான் சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 2023 வருஷத்துலேருந்து 3000 வரலி கொடுக்கணும். அது இந்திய ரூபாய் மதிப்பில் 184,000, ஓகேங்களா? இதே இது வந்து ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டராக இருந்ததுன்னா $3,500 கொடுக்கணும். அது இந்திய ரூபாய் மதிப்பில் 215,000. வர 2024 செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் செக்டாருக்கு 3,150 அதை அதிகப்படுத்துகிறாங்க சம்பளத்தை. அதே மாதிரி ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு 3,650 அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ ரெண்டு ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார் 225,000 வரைக்கும் வருது, ஓகேங்களா? ஸோ இந்த சேலரி வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ஒர்க்கருக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த எம்ஓஎம்ல அப்ளை பண்ணையில் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கோட்டா இருக்கணும், விளம்பரம் பண்ணியிருக்கணும், சேலரி இதுக்கு இதை விட அதிகமாக தான் போட்டிருக்கணும். இப்போ 3,000 வெள்ளி சம்பளம் போடுறதுக்கு பதிலாக வெறும் 2,500 வெள்ளி இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும், ஓகேங்களா? கோட்டா இல்லை, 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 ஒர்க்கர் தான் இருக்காங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும் உங்களுக்கு, ஓகேங்களா? அது மாதிரி விளம்பரம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ரிஜெக்ட் ஆயிரும், ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன், ஓகேங்களா? அதாவது உங்கள் இப்போ உங்களை இப்போ நீங்கள் ஒரு வேலை முடிச்சிருக்கீங்க இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சர்டிஃபிகேட் வந்து உங்களை சப்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்காப்புல இந்த வேலைக்காக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே கரெக்டான சர்டிஃபிகேட்டாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டானு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ RMI அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்பாஸோ இபாஸோ அப்ரூவல் ஆகும், ஓகேங்களா? சப்மிட் பண்ணுற கம்பெனியிலேருந்து சப்மிட் பண்ணுறாங்க இல்லை ஏஜென்சிலேருந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓஎம் வெப்சைட்டில் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ண 3 நாளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் நான் சொல்கிறேன், சப்மிட் பண்ணோம் உடனே கூட சில சமயங்களில் ஷோ ஆயிரும். நம்ம எம்ஓஎம் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ சப்மிட் பண்ண உடனேவும் உங்களுக்கு எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 3 working days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஏஜென்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து தம்பி உனக்கு அப்ளை பண்ணியாச்சு நீ பணம் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அதிகமான அமௌண்ட்லாம் கட்டாதீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் குறைவான ஒரு அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னு ஒரு 5,000, 10,000 அந்த மாதிரி கேட்டால் கூட எனக்கு ஷோ ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாமல் இருக்கலாம். எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட்டலாம். ஸோ வந்து 3 நாளைக்கு அப்புறம் எத்தனை நாளில் அப்ரூவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சர்டிஃபிகேட்டு அந்த கோட்டா இது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல, எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒரு நீங்கள் கரெக்டாக அவங்கள போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சம் 1 வீக்கில் கூட உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். இல்லை ஏதாவது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு சில டாக்குமெண்ட்டை வந்து திருப்பியும் வந்து மெயில் பண்ணி எம்ஓஎம்லேருந்து அந்த கம்பெனிக்கு மெயில் பண்ணி கேட்டு வாங்கி அப்ரூவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து இது ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். இது டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ நாளைக்குள்ள ரிசல்ட் தெரியும் அப்படின்னா அதிகபட்சம் 45 working days உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இவ்வளோ ப்ராசஸும் நடக்கணும் எஸ்பாசி இபாஸுக்கு. மெயினாக மற்றதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்காது, எஸ்பாசி இபாஸுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், ஓகேங்களா? இதை விட கொஞ்சம் கம்மியாக தான், இப்போ ஒர்க் பர்மிட்லாம் கொஞ்சம் கம்மியான ப்ராசஸ் தான் இருக்கும், அதுக்கும் கோட்டாக இருக்கும். மற்றபடி வந்து குவாலிஃபிகேஷன்லாம் பெருசாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏஜென்ட்டை கேட்குறப்ப இது எல்லாமே இருக்கான்னு கேட்டுங்க. மெயினாக கோட்டா இருக்கா, இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகாது, சீக்கிரமே உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. விளம்பரம் இருக்கா, விளம்பரம் பண்ணிட்டாங்களா, வெயிட் பண்ண தேவையில்லைல்ல, பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ஓகே சொல்லுங்கள், ஓகேங்களா? அந்த வேலை உங்களுக்கு தெரியுமான்றதை நீங்களே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. தெரியாத வேலைக்கு தெரியும்னு போகாதீங்க. சேலரி வந்து என்ன சேலரி கோட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலாகவும் கரெக்டான சர்டிஃபிகேட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு எஸ்பாசி பாஸுக்கு வந்து ப்ராசஸிங் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.